அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், இளைய தலைமுறை பிள்ளைகள் இது தெரிஞ்சு அறிஞ்சுக்கணும். இதோ நாங்க வந்து சிரிச்சு பேசுறேன் நினைக்காதீங்க, நெஞ்சு முழுங்கி வழி வேதனை முகத்துல காட்ட முடியல. அதுக்காக சிரிச்சுக்கிட்டேன்னா, ஐயா அப்துல் கலாம் இறந்த மரணிச்சு இருக்கிற இடத்துல உட்கார்ந்து இருக்கும்போது ஒருத்தர் வந்து கேட்கணும்னு தப்பாடுத்த கூடாது, இந்த இடத்த விட்டா வேற இடத்துல உங்களை பிடிக்க முடியாது, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா. அந்த நிலைமையில நான் இப்ப நின்றுட்டு இருக்கேன். சொந்த தங்கச்சி மாப்பிள்ள இறந்து போயிட்டாரு, நானும் என் மனைவியும் மதுரை வானூர் நிலையத்தில் வேறும்போது 100 பேர் நின்று என்னோட ஃபோட்டோ எடுக்கணுங்க, சிரிச்சுக்கிட்டு நின்னேன். அதான் இந்த சீமா இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அம்பிட்டு வலி இருக்கு, போட்டா போடு போடலைன்னா போ, கடைசி வரைக்கும் முச்சம் நின்று கத்திட்டா செத்து போன இவளியா, எந்த பையலோடும் சேர்ந்து நிக்க மாட்டேன். என் தத்துவம் தனித்தது, என் தத்துவம் தனித்தது. என் தலைவன் எனக்கு கற்பிச்சிருக்கிறான் இபிடிபி, இண்டலாப், டெலோ, ஹீரோஸ், எண்ணற்ற இயக்கங்கள் இருக்கும்போது 22 வயதில் ஒரு இளைஞன் எல்டிடி என்று தனி அமைப்பை தொடங்கினர். என்னை கேட்டா யாரோடு ஏன் சேர்ந்து நிக்கலன்னு, நான் கேட்டேன் யாரோடு நான் சேர்ந்து நிக்கலன்னு, பதிலே இல்லை. தனியா போனாரு. ஏன் பிரபாகரா நீங்க இந்த இயக்கங்களோடு சேர்ந்து போராடல, தனியா போறீங்க? ஒரே வார்த்தை, எங்க உண்மையும் நேர்மையும் இருக்கோ சத்தியம் இருக்கோ அங்க மக்கள் தானாக வருவார்கள். நான் எல்லாம் நினைச்சேன் எனக்கு 17 லட்சம் பேர் ஓட்டு போடுவாங்க, எனக்கு அதெல்லாம் ரொம்ப அதிகம். இந்திய பாராளுமன்றத்தில் போய் சீமா என்ன பண்ணுவான்னு நினைச்சு நினைக்கிறேன். ஆனா 21 சட்டமன்றத்துல ஏன் ஆட்டம் தான் பெருசா இருக்கும். ஐயா ஸ்டாலின் சொல்லிருக்காரு பாருங்க, நாங்க வந்தால் வந்தால் பாத்துக்குருவோம், நீங்க வாங்க போதல்ல, நீங்க வாங்க, நீங்க அவ்வளவுதான். ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாம் தெரியும், நம்ம ஆட்ட கடைசி ஆட்டம் கையில் அம்பட்டதை எடுத்துக்கிட்டு ஓடுவோம், எடுப்போம் ஓட்டம், அதான் அவங்க தத்துவம், கையில் அம்பட்டதை எடுத்துக்கிட்டு எடுப்போம் ஓட்டம், அவ்வளவுதான். எவ்வளவு காலத்துக்கு நீங்க நெருப்பை குப்பையை போட்டு மூடுவீர்கள்? வாய்ப்பு இல்லை.